வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம சேனலில் வைட்டமின்கள் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஸோ வைட்டமின்னுடைய வேதி பெயர் அதோடைய குறைபாட்டு நோய் இது ரெண்டும் தான் வந்து எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்பாங்க ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வைட்டமின் ஏ அதோடைய பெயர் வந்து ரெட்டினால் கரோட்டீன் குறைபாட்டு நோய் மாலை கண் நோய் ஸோ ரெட்டினா அப்படின்றது வந்து இது கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு ஸோ குறைபாட்டு நோய் வந்து மாலைக்கண் நோய் நமக்கு வந்து கண்ணில் வந்து பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த எழுத்துக்களும் வந்து சரியாக தெரியாது அது ஏவாக இருந்தாலும் சரி எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி ஸோ நமக்கு பவர் கம்மியாக இருந்ததுன்னா லெட்டர் தெரியாது ஸோ விட்டமின் ஏ வந்து வேதிப்பெயர் ரெட்டினால் கரோட்டின் குறைபாட்டு நோய் மாலைக்கண் நோய் அடுத்தது வைட்டமின் பி ஒன் வேதிப்பெயர் தயமின் குறைபாட்டு நோய் பெரி பெரி ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரி ஸோ அப்படின்றது வந்து பெரிய மனுஷங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பெரிய மனுஷங்க தயவு பண்ணால் தான் நம்பர் ஒன் வேலை கிடைக்கும் ஸோ பி ஒன் அப்படின்றது வந்து நம்பர் ஒன் ஸோ நம்பர் ஒன் வேலை கிடைக்கணும் அப்படின்னா பெரிய இடத்துலருந்து ரெக்கமெண்டேஷன் வேணும் ஸோ பெரி பெரி அப்படின்னா பெரிய மனுஷங்க தயமீன் அப்படின்னா தயவு ஸோ தயமீன் அப்படின்றது வந்து பெரிய பெரி ஸோ விட்டமின் பி ஒன் எதி பெயர் வந்து தயமீன் குறைபாட்டு நோய் பெரி பெரி மூணாவது வைட்டமின் பி டூ வேதிப்பெயர் ரீபோப்ளோவின் குறைபாட்டு நோய் தடைப்பட்ட வளர்ச்சி ஸோ ஒன்ஸ் வந்து வளர்ச்சி வந்து தடைப்பட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் வளர்கிறது கஷ்டம் மறுபடியும்னா இங்கிலீஷில் என்ன ரீ ஸோ அதான் ரீபோப்ளோவின் அப்படின்னா தடைப்பட்ட வளர்ச்சி அடுத்தது வைட்டமின் பி வேதி வேதிப்பெயர் நியாசின் குறைபாட்டு நோய் பெல்லக்ரா பெல்லக்ரா அப்படின்னா ஒரு மறதி நோய் ஓகேவா இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் காலிங் பெல்லை வந்து ஒருத்தர் வந்து அழுத்துறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு அடையாளம் தெரியல அதனால் யார் நீ அப்படின்னு வந்து கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஓ நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ மறந்து போயிட்டீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால ஸோ ஞாபகப்படுத்தி நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நியாசின் அப்படின்னா பெல்லக்ரா பெல்லக்ரா அப்படின்னா என்னது ஒரு மருதி நோய் அடுத்தது வைட்டமின் பி சிக்ஸ் பைரிடாக்சின் குறைபாட்டு நோய் எடை குறைதல் ஸோ எடை குறைஞ்ச பொருளை வந்து நம்ம பயில வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வைட்டமின் பி டுவெல் சைனோ கோபால்மின் குறைபாட்டு நோய் ஆபத்தான இரத்த சோகை ஸோ சைனோ அப்படின்னா சயனைடு சைனைடு வந்து எப்பயுமே என்னது நம்ம ரத்தத்துக்கு ஆபத்து தான் ஸோ ஆபத்தான இரத்த சோகை விட்டமின் பி டுவெல் குறைபாட்டு நோய் அடுத்தது விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் குறைபாட்டு நோய் வந்து ஸ்கர்வி ஸோ விட்டமின் சியில் வந்து சீயை வந்து ஞாபகம் வச்சுங்க சீனா வந்து சிரிக்கிறது சிரித்தா வந்து பல் தெரியும் ஸோ பல் ஈறுகளில் ரத்தம் வடைதல் தான் வந்து ஸ்கர்வி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எட்டாவது விட்டமின் டி வேதிப்பெயர் கால்சி பெறால் குறைபாட்டு நோய் வளைந்த எலும்பு ஸோ இது சிறுவர்களுக்கு வந்து ரிக்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த சி குறை விட்டமின் டி குறைபாட்டால் வந்து கால் எலும்பை வந்து வளைஞ்சிடுறது வந்து சிறுவர்களுக்கு வந்து ரிக்டஸும் பெரியவங்களுக்கான ஆஸ்ட்ரியோ மலேரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆஸ்ட்ரியோ மலேசியா சாரி அடுத்தது வந்து விட்டமின் இ ஈனால் வந்து இனப்பெருக்கம் ஸோ இனப்பெருக்கிறதுக்கான ஹார்மோன் இது விட்டமின் தான் வந்து விட்டமின் இ ஸோ இது குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இயல்பான கருத்தருத்தலில் குறைபாடு இருக்கும் லாஸ்ட் ஒன் வந்து விட்டமின் கே கேனால் வந்து கத்தி ஸோ கத்தியெல்லாம் கொத்துனா நமக்கு ரத்தம் வரும் இதே வந்து உங்களுக்கு விட்டமின் கே வந்து க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா உறையாது ஸோ விட்டமின் கே வந்து குறைபாட்டு நோய் வந்து ரத்தம் உறையாமை அவருடைய வே வேதிப்பெயர் ஆன்டி ஹேம்ரேஜ் ஸோ இந்த பத்து விட்டமின்கள் தான் ஸோ அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ அதில் விட்டமின் பி டுவெல் பாருங்கள் ஆறாவதாக இருக்கிற விட்டமின் பி டுவெல் வந்து மழை நீரில் காணப்படும் விட்டமின் அதேமாரி எட்டாவதாக இருக்கிற விட்டமின் டி வந்து சூரிய ஒளி நம்ம தோல் மேலே படுறதால் உருவாகக்கூடிய விட்டமின் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்